பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் ஒன்று வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த வீடியோவிலே ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகளை அயனி எலக்ட்ரான் முறையின் மூலம் சமன் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். அயனி எலக்ட்ரான் முறை அயன் எலக்ட்ரான் மெத்தட் பயன்படுத்தி பின்வரும் சமன்பாட்டினை சமன் செய்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க சமன்பாடுகளை சமன் செய்ய இரண்டு முறைகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று ஆக்சிஜனேற்ற எண்முறை, மற்றொன்று அயனி எலக்ட்ரான் முறை. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க சமன்பாடுகள் அயனி வடிவில் கொடுக்கப்படுமேயானால் அத்தகைய சமன்பாடுகளை சமன் செய்ய அயனி எலக்ட்ரான் முறை பயன்படுகிறது. அயனி எலக்ட்ரான் முறையை தெரிந்து கொள்ள ஒரு அயனி சமன்பாட்டை பார்ப்போம். MnO4- Fe2+H+ gives Mn2+ Fe3+H2O. இத்தகைய அயனிகள் உள்ள சமன்பாடானது அயனி சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அயனி சமன்பாடுகளை சமன் செய்யும் பொழுது அவற்றில் உள்ள அணுக்களை சமன் செய்வதோடு மட்டுமல்லாமல் இருபுறமும் மின்சுமையையும் சமன் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த அயனி சமன்பாட்டை அயனி எலக்ட்ரான் முறை விதியின்படி எவ்வாறு சமன் செய்வது என்பதை பார்ப்போம். படி ஒன்று ஆக்சிஜனேற்ற எண் கோட்பாட்டினை பயன்படுத்தி ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையும் வினை பொருட்களை கண்டறிக. முதலில் நாம் MnO4- என்ற அயனியில் மாங்கனீஸின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிவோம். கண்டறிய வேண்டிய மாங்கனீஸ் X+ மாங்கனீஸுடன் காணப்படுகின்ற ஆக்சிஜன்களின் எண்ணிக்கை 4, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -2. இந்த அயனியின் மொத்த மின்சுமையானது -1. ஆக X+4-2=-1. இதை சுருக்க X-8=-1. ஆக X=+7. அதாவது MnO4- மாங்கனீஸின் ஆக்சிஜனேற்ற நிலையானது +7. MnO4- 7+ ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகின்ற மாங்கனீஸ் ஆனது 5 எலக்ட்ரானை ஏற்று Mn2+ ஆக மாறியுள்ளது. எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வினை ஆக்சிஜன் ஒடுக்கம் தானே. அதுபோல Fe2+ ஆனது ஒரு எலக்ட்ரானை இழந்து Fe3+ ஆக மாறியுள்ளது. எலக்ட்ரானை இழக்கக்கூடிய வினையானது ஆக்சிஜன் ஏற்றம் தானே. ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க அயனி சமன்பாட்டில் ஆக்சிஜன் ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் ஆகியவற்றை கண்டறிந்துள்ளோம். படி 2 ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்திற்கு தனித்தனியே இரு அரை வினைகளை எழுதுக. இவ்வாறு ஆக்சிஜன் ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்றம் கண்டறியப்பட்ட அயனி சமன்பாட்டை பயன்படுத்தி ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்க அரை வினைகளை எழுதுவோம். முதலில் ஆக்சிஜனேற்ற அரை வினை, அதாவது Fe2+ ஆனது Fe3+ ஆக ஒரு எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்துள்ளது அல்லவா. இதை சமன்பாடு 1 என கொள்வோம். அதுபோல ஆக்சிஜன் ஒடுக்க அரை வினை MnO4- இல் Mn7+ ஆனது 5 எலக்ட்ரானை ஏற்று Mn2+ ஆக ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைந்துள்ளது. இது சமன்பாடு 2 என கொள்வோம். ஆக ஆக்சிஜனேற்ற ஒடுக்க அயனி சமன்பாட்டில் உள்ள ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்க அரை வினைகளை தனித்தனியாக எழுதியுள்ளோம். இதை நினைவில் கொண்டு அரை வினைகளின் இருபுறமும் அணுக்கள் மற்றும் மின்சுமையினை சமன் செய்க. முதலில் ஆக்சிஜனேற்ற அரை வினை Fe2+ gives Fe3++1 electron. இது சமன்பாடு 1. இதில் ஒரு இரும்பு 2+3++1-2+ ஆக அணுக்கள் மற்றும் மின்சுமை சமன்பாடு 1 சமன் செய்யப்பட்டுள்ளது. எத்தகைய மாற்றமும் இல்லை. ஆக்சிஜன் ஒடுக்க அரைவினையை பார்ப்போம். Mn7+O4- +5 electron gives Mn2+. இது சமன்பாடு 2. இதில் ஒரு மாங்கனீஸ் 7+5 electron 5-2+ ஆக மின்சுமைகள் சமன் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஓ சமன் செய்யப்படாமல் உள்ளது. எனவே MnO4- +5 electron gives Mn2+ ஆக்சிஜனை நீராக எழுதுவோம், அதாவது H2O. இருக்கின்ற ஆக்சிஜன் எண்ணிக்கை 4, எனவே நீருக்கு முன்பு 4. நிலை பொருள் பகுதியில் 8 ஹைட்ரஜன்கள் உள்ளன. இதை ஈடு செய்ய
வினைப்படு பொருள் பகுதியில் 4×2 8H+ அயனியை எழுதுவோம். தற்போது இச்சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள அணுக்கள் மற்றும் மின்சுமையானது சமன் செய்யப்பட்டுள்ளது. இது சமன்பாடு 3 என கொள்வோம். படி 3, இழந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாகுமாறு இரு அரை வினைகளையும் சமப்படுத்துக. சமன்பாடு 1, அதாவது Fe2+ gives Fe3+ ஒரு எலக்ட்ரான். சமன்பாடு 3, MnO4- 5+ 8H+ gives Mn2+ 4H2O அல்லவா. இதில் இழந்த எலக்ட்ரான் எண்ணிக்கையும் ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமப்படுத்த வேண்டும். சமன்பாடு 1 இழந்த எலக்ட்ரான் 1, சமன்பாடு 3 ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 5. ஆக இழந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமப்படுத்த வேண்டும். எனவே சமன்பாடு 1 5 பெருக்கவும், அதே நேரத்தில் சமன்பாடு 3 1 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் பொழுது இதே சமன்பாடு தான் கிடைக்கும் அல்லவா. எனவே சமன்பாடு 1 5 பெருக்க 5Fe2+ gives 5Fe3+ 5 எலக்ட்ரான். 5 பெருக்கப்பட்ட சமன்பாட்டையும் சமன்பாடு 3 கூட்ட 5 எலக்ட்ரானும் 5 எலக்ட்ரானும் கேன்சல் செய்யப்படுகிறது. மீதமுள்ளவற்றை எழுதுவோம். 5Fe2+ MnO4- 8H+ gives 5Fe3+ MnO2+ 4H2O. இதுவே கொடுக்கப்பட்ட ஆக்சிஜனேற்ற ஒடுக்க அயனி சமன்பாட்டிற்கான அயனி எலக்ட்ரான் முறையை பயன்படுத்தி சமன் செய்யப்பட்ட சமன்பாடாகும். இந்த சமன்பாட்டில் 5Fe 5Fe, ஒரு மாங்கனீசு 1 மாங்கனீஸ், 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன் உள்ளன. அணுக்கள் சமன் செய்யப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல மின்சுமையையும் சமன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரி பார்ப்போம். 5×2+10+18+1-17+15+2=17+. ஆக அணுக்கள் மற்றும் மின்சுமையானது சமன்பாட்டின் இருபுறமும் சமன் செய்யப்பட்டுள்ளது. அயனி வடிவில் கொடுக்கப்படுகின்ற ஆக்சிஜனேற்ற ஒடுக்க சமன்பாடுகளை எவ்வாறு அயனி எலக்ட்ரான் முறையை பயன்படுத்தி சமன் செய்வது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.